நம்முடைய சகோதரர்கள் கேட்டரிங் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பை படிச்சு முடிச்சுட்டு அது விஷயமா வந்து வரதட்சணை கல்யாணம் நபி வழி இல்லாத கல்யாணங்களில் போய் சப்ளை பண்றாங்க. சாப்பாடு சப்ளை பண்ற தொழிலை தொழிலா வச்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அதை நம்ம மார்க்கத்தில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை தெளிவாக விளக்கவும். அதாவது சமையல் செய்யும் தொழிலை கற்றவர்கள் கல்யாணத்தில் போய் சமையல் செய்யறாங்க. அந்த கல்யாணம் என்ன கல்யாணம், வரதட்சணை கல்யாணமா இருக்கும் அல்லது பிதாயத்தில் நடக்கிற கல்யாணமா இருக்கும். அந்த மாதிரியான கல்யாணத்தில் போய் சமையல் செஞ்சு கொடுக்கலாமா, இது செய்யறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை தனியா வைத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளைக்கணும். ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது, இது அந்த இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்புல உங்களுக்கு விவரமாக நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். ரமலான் மாசம் முழுசும் ஒரு மாச காலம் இந்த பொருளியல் சம்பந்தமா நினைஞ்சிருக்கு, விளக்கி இருக்கு. அதுல சொல்லப்பட்ட செய்திதான், அதை வந்து ரிப்பீட் பண்ணி தான் ரிமைண்டர் பண்றோம். இப்ப அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து அந்த தொழில் ஹலாலா இருக்குமையானால் அந்த தொழில் ஹலாலா இருக்குமையானால் அதை எங்க வேண்டாலும் நீங்க என்ன செய்யலாம், செஞ்சுக்கலாம். அந்த தொழிலை யாருக்கு செஞ்சு கொடுக்கிறோமோ, அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி, அவனுடைய செயல் சரியில்லாம இருந்தாலும் சரி, ஹோட்டலே வச்சிருக்கிறீங்க, ஒரு வரதட்சணை வாங்குறோம் வந்து சோறு கட்டா கொடுக்க கூடாதா? அவன் வரதட்சணை வாங்கினவன் சாப்பாடு தாங்க இருக்கிறான், வரதட்சணை வாங்கினாலே நீங்க அவனுக்கு அவன் வரதட்சணை வாங்கினா இல்லையாங்கிறது நம்ம கிரவுண்டே கிடையாது. நமக்குள்ள கிரவுண்ட் என்ன, சாப்பாடுக்கு 25 ரூபா கொடு 20 ரூபாய்க்கு போ, நீ எவனா இருந்த எனக்கு என்ன, ராமசாமியும் கொடுப்பேன் கந்தசாமியும் கொடுப்பேன், அந்த சாப்பாடு ஹலாலா இருக்கணும். நம்ம ஒரு கார் வச்சிருக்கிறோம், பழனி வரைக்கும் போகணும் வாங்கங்கிறான், பழனியோ பழனிக்கலாம் அப்படி சொல்ல தேவையில்லை. காருங்கிற நீ பழனியா இருந்தா என்ன, நீ நாவூரா இருந்தா என்ன, நீ மக்காவுக்கு போனா என்ன, எனக்கு கிலோமீட்டர் 10 ரூபா விடுறா, அது எனக்கு தேவையில்லைன்ற நம்ம என்ன செஞ்சிருந்தேன், அது எனக்கு தேவையில்லை. நீ பழனி மொட்டையா, நீ வந்து திருப்பதி மொட்டையா, நீ நாகூர் மொட்டையா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை. கார் வேணுமா, கிலோமீட்டருக்குள்ள வாடகை வா, அவன் போய் எதுக்கு போனா நமக்கு என்ன செய்யறது, அது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால தொழில் என்கிற முறையில அதுக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சும்மா போய் விருந்துங்கிறதா தப்பு. வரதட்சணை கல்யாணத்துல போய் சும்மா திண்டீங்கன்னா அதை அங்கீகரிக்கிறேன்னு ஆயிரும். அவன் வரதட்சணை வாங்க, அவன் வரதட்சணை கவனிக்க வேண்டிய இல்ல, சோத்தாக்கி கொடுத்து சோத்துக்கு கூலி காசத்தான வாங்கிட்டு திங்காம வந்துடணும். அந்த விருந்து போய் திண்ட கூடாது, கூலி வாங்கிக்கணும், வேலைக்கு தான் கூலி. இந்த வேலை என்ன செய்யலாம், யாருக்கு வேணாலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம், காவிரிக்கு செஞ்சு கொடுக்கலாம், அது பண்ணி பண்ணி அரைச்சி போய் செஞ்சு கொடுத்துடக்கூடாது. ஹராமான விஷயத்தை செய்யக்கூடாது, சாராயத்தை ஊத்தி சமைச்சு கொடுத்துடக்கூடாது. நமக்கு தடை செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்து விட்டு எந்த விதமான ஒரு தொழிலையும் நீங்க செய்யலாம். அந்த தொழில் சரியா, சமையல் தொழில் சரியா, நீங்க செய்யறது என்ன, வரதட்சணை வரதட்சணை, அதற்கு அது கேட்கவே தேவையில்லை. நீங்க நீங்க சமையல்னா 100 பேருக்கு சமைக்கணும்னு கேட்பான், நீ மாப்பிள்ள வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரன்னு கேட்கணும் தேவையில்லை. சமையல் தர சொல்லுப்பா, பொண்ணு அதெல்லாம் எத்தனை வருஷம் வைக்கணும், அதுவும் எடுக்கணுமா. நம்ம என்ன செய்யணும், பொண்ணு வீட்டு சமையலா இருந்தா தானே வரதட்சணை வரும், மாப்பிள்ளோட சமையல் இருந்தா வழிமாண்டு வரும்ல, அப்படிலாம் நீங்க விசாரிக்க தேவையில்லை. நீங்க சமையல் தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சமைக்கணும், இல்ல நாங்க மாப்பிள்ள அதெல்லாம் எத்தனை அதை சொல்றா, உனக்கு எத்தனை பேருடா எத்தனை சகன் அதை சொல்றா, அவ்வளவு விஷயம். நம்ம எதை பாக்குறோம், ஒரு சமையல் தொழிலாளி அவருடைய வரதட்சணையை தெரிஞ்சு நம்ம பாக்குறது கிடையாது. எங்களுடைய வேலை, நாங்கள் உழைக்கிறோம், சோறு ஆக்குற ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம், அதுக்கு எங்களுக்கு கூலியை கொடு, கூலி வாங்கிக்கிறோம். எந்த ஒரு வேலையும் நம்ம என்ன செய்யலாம், அது ஒரு பேங்க் இருக்குது வட்டி கடை தான், அது பேங்க்ல என்ன செய்யறோம், தண்ணி நீங்க வைக்கிறீங்க, தண்ணி கேன் வைக்கிறீங்க, மினரல் வாட்டர் 2 கேன், வட்டி கடைக்கு தண்ணி தர மாட்டேங்க முடியுமா, நீ வட்டி கடைக்காக அந்த தண்ணியை கொடுக்குறிய, அந்த தண்ணி உள்ள வியாபாரம், அது வட்டிக்காரன் வாங்குவான், வீட்டுக்குள்ள உள்ளவனு வாங்குவான், எவன் வேண்டாலும் வாங்குவான், அதுக்கு குடிகாரன் கூட வாங்குவான். அதுக்கு நம்ம என்ன செய்யறது, நம்ம விக்கிறது என்ன, பேங்க் எப்ப துணை செஞ்சு வரும் தெரியுமா, ஓ நீ வரதட்சணை கல்யாணமா, அப்ப ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க பார்த்து துணை செஞ்சீங்க. பேங்கா, பேங்க்னா நீங்க 50% கழிச்சுக்கிறீங்க, இப்பதான் துணை செய்யறீங்க. நம்ம என்ன செய்யறது இல்ல, அவன் பேங்கா இருந்தா என்ன, வீடா இருந்தா என்ன, நம்ம அதை கவனிக்கிறது இல்ல. அவன் செய்யறது நமக்கு தேவையும் இல்ல. நாங்க விக்கிறது தண்ணி, இந்த தண்ணிக்கு ஒரு ரேட்டு, இதான விஷயம். இதுல வந்து மார்க் அடிப்படையில் என்ன செய்யாது, இல்லன்னா தேங்காய் கூட வைக்க முடியாது, ஏன் தேங்காய் வாங்கிட்டு போய் சட்னி வைக்கவான சாமி உடைப்பானா, அது நமக்கு தேவையே இல்லை. அட தேங்காய் 10 ரூபா சாமிக்கு உடைக்கணும், நீங்க எதுக்கு உடைச்சு 10 ரூபா கொடுற, அவன் சாமி கொடுத்த நமக்கு என்ன, சட்னி வச்சா நமக்கு என்ன, நம்ம வைக்கிறது என்ன, அந்த தேங்காய் ஹராமா இருந்துடக்கூடாது, ஹராமான பொருள் எடுத்துடக்கூடாது. தேங்காய் ஹலாலா இல்லையா, அது நல்லதுக்கு பயன்படுத்தும், நல்லது பயன்படுத்தும். பூ கூட வைக்க முடியுமா, பூ தான் சாமிக்கு போடுவான், பொண்டாட்டி வைக்க போறோம்னா சாமிக்கு போட யாருக்கு தெரியும், அது உங்களுக்கு தேவை கிடையாது. பூ மூலம் 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இரு, இந்த மாதிரி தான், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அடிப்படையில் விளங்கிட்டோம்னு சொன்னா
இந்த தொழில் விஷயத்தில் நமக்கு என்ன செய்யாது, குழப்பமெல்லாம் வராது. வரதட்சணை வாங்கட்டும், வாங்காம இருக்கட்டும், காபி ரூட் கல்யாணமா இருக்கட்டும், நீங்க கல்யாணம் உங்க கவனத்துல இல்ல. கல்யாணம் நின்றாலும் காசு வாங்கி வந்துருவீங்க, கடைசி நேரத்தில் பிரச்சனை, கல்யாணம் நின்று போச்சுன்னு வைங்க, சமையலுக்கு காசு கொடுறா, அப்ப நீங்க சமையலுக்காரன் தானே, கல்யாணம் நின்றதுனால காசுல இருந்து ஒத்துக்கிறீங்க நீங்க. நீ கல்யாணம் பண்ணு, பண்ணாம போய் எனக்கு சோறாக்குறது கூலி, நீங்க என்ன வாங்குறீங்க, சோறாக்குறது கூலிய கொடுறா. ஆனா சாப்பிட கூடாது. ஒரு தௌஹீதுவாதி இந்த சமையல் தொழில் பண்றவரா இருந்தா கூலியை வாங்கிக்கிறனே, நீங்க வந்து சாப்பிட்டு போங்க, நான் வரதட்சணை சாப்பிட மாட்டேன், அது ஓசி. இது வேலைக்கு உள்ள கூலி, சோத்து திண்டா என்ன வாயிறேன், அது வந்து அந்த பாவத்துல நீங்க சேர்ந்துட்டீங்க, லிங்க் ஆயிட்டீங்க, அர்த்தம் ஆயிரும். அதனால இந்த ஒரு வேறு பிரிவு அந்த பொருளியல் விலைக்கு இருக்கிறோம். 30 மணி நேரம் ஓடக்கூடிய சீடி 100 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க, 100 ரூபாயா, 100 ரூபாய்க்கு 3 DVD போட்டுருக்காங்க, தமிழ்நாடு தலைமையில் கிடைக்கும். அதை வாங்கி என்ன செய்யுங்க, பொருளியல்ல 3 வாரம் பாத்துக்கிறேங்க.